நாளை ஊரடங்கு உத்தரவு. மோடி ஏன் 5 மணிக்கு மாடியில் நின்றும் வாசலில் நின்றும் கைதட்டச் சொன்னார்? பின்னால் இருக்கும் 100 ஆண்டு ரகசியம் வெளியானது. கை கொடுக்குமா கடைசி நம்பிக்கை? பிரதமர் மோடி நாளை மாலை 5 மணிக்கு அனைவரும் தங்கள் வீட்டு வாசலில் நின்று நமக்காக இரவு பகல் கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காக்க சேவை செய்யும் மருத்துவர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக வீட்டு வாசலில் நின்று 5 நிமிடம் கைத்தட்டியோ அல்லது வீட்டு அழைப்பு மணியை ஒழித்தோ பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதற்கு என்ன காரணம்? ஏன் 22ஆம் தேதியை தேர்வு செய்து அவ்வாறு கூறினார் என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு பலரும் தங்களுக்கு தெரிந்த தகவலை கூறி வந்த நிலையில் தற்பொழுது ஜோதிடர்கள் தங்கள் பார்வையை முன்வைத்துள்ளனர். அவர்கள் கூறியதாவது, மோடிக்கு உதித்த இந்த யோசனை உண்மையில் ஆச்சரியமானது. ஜோதிடத்தில் வரும் பல விஷயங்களுக்கு அறிவியல் காரணங்கள் உள்ளன. ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் இடம்பெயரும் பொழுது கைத்தட்டுவது, மணியடிப்பது போன்றவற்றை செய்தால் எழும் ஒளி உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து வருகின்றது, சுற்றுப்புறத்தில் நேர்மறை அதிர்வை உண்டாக்குகிறது. அதனால்தான் கோவில்களில் பெரிய மணிகளை கட்டி ஒழிக்கச் செய்தனர். மணியோசையின் அதிர்வுகள் சுற்றுப்புறத்தில் உள்ள வைரஸ் பாக்டீரியாக்களை ஒழிக்க வல்லவை. மோடிக்கு இது பற்றி ஏதோ நிபுணர் நல்ல யோசனை தெரிவித்துள்ளார். எனவேதான் மாலை 5 மணிக்கு அனைவரும் கைத்தட்டச் சொல்லி கூறியிருக்கிறார் மோடி. நிச்சயம் இது வேலை செய்யும். மார்ச் 24ஆம் தேதி அன்று அமாவாசை. இது நெருங்கி வருவதால் நாளையே இருள் அதிகமாக இருக்கும். இதுபோன்ற நாட்களில் வைரஸ் பாக்டீரியா மற்றும் தீய சக்திகள் வேகமாக இருக்கும். இதுபோன்ற நாட்களில் இருட்டுவதற்கு முன்பு மாலை 5 மணிக்கே 130 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் கைத்தட்டினால் நாடு முழுவதும் பெருமளவு அதிர்வு ஏற்படும். இது தீயவற்றை ஒழித்து நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கலாம். இவ்வாறு அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா அறிவியல் ஆன்மீகம் இரண்டையும் நேசிக்கும் மக்கள் கொண்ட நாடு. தற்பொழுது அறிவியல் இதுவரை கை கொடுக்காத நிலையில் ஆன்மீக நம்பிக்கைகள் நம்மை காக்கும் என்று பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த நேரத்தில் அரசு எடுக்கும் முடிவிற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுப்பது கொரோனாவை விரட்ட தீர்வாக அமையும் என்கின்றனர் ஜோதிட வல்லுநர்கள். நாளை நாமும் வீட்டிலிருந்தே ஒத்துழைப்பு கொடுப்போமே என்று அன்புடன் உங்கள் மைக்கேல் ராஜ்.